இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெர்மனன்ட் பில்டிங் இல்லை, ஒழுங்கான கிளாஸ் ரூம் இல்லை, பிள்ளையே சரியான மழை வந்த நேரம் வெயில் வந்த நேரம் மிச்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த ஸ்கூலுக்குண்ட ஒரு ஒழுங்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இல்லை. விரும்பி வாரத்துக்குள்ள சில சிச்சுவேஷன்ஸ் இந்த ஸ்கூல்லேயும் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அடுத்தது வந்து நிறைய பவர்ட்டி லைனு கீழே வறுமை கோட்டு கீழே வார பிள்ளைகள் தான் இந்த ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க. அதில் வந்து இவங்களுக்கு ஒழுங்கா ஈவன் ஒழுங்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிது இல்லை. நிறைய பிள்ளைகள் வந்து ஃபேமிலி வைஸாக அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட், அதே மாதிரி ப்ரோக்கன் ஃபேமிலி, அடுத்தது வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் நிறைய இந்த மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஷூ இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு, பேக் இல்லை, கற்பித்தல் உபகரணங்கள் கூட மாணவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை இந்த ஸ்கூலில் காணக்கூடியதாகிறது. உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். அது ஹிஜ்ரா மகாவித்யாலயம், முஸ்லீம் மகாவித்யாலயம் வந்து திமடகோடல தான் இருக்கிறோம். இப்போ மழை பெஞ்சு கொண்டிருக்குது, ஆனாலும் கூட இந்த கூரையும் கிடையாது. யூடியூப்ல காஹுக்கு ஆக்கிரமித்தவர்கள் நேரடியாக அல் ஹிஜ்ரா முஸ்லீம் மகாவித்யாலயம் திமடகோடையில் இருக்குது.